ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சரண் சாம்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன தான் நம்மளுடைய உடல் கடல் வந்து ரொம்பவே யூனிக்காக டிசைன் பண்ணாலுமே, அதையும் நம்ம கடந்து ஒரு யூனிக்காக நம்ம தெரியணும் அப்படிங்கிறக்காக நம்ம நிறையவே அலங்காரம் பண்ணிப்போம். ஸோ அதில் வந்து ஒரு விதமான அலங்காரம் தான் டேட்டூ. ஸோ டேட்டூ வந்து நம்ம போடுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் நிறைய பேர் போட்டுட்டு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சொதப்பிடுச்சே, நம்ம நினச்சது ஒன்று வந்தது வேறு அப்படின்னு சொல்லி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு 6 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டூ வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக அண்ட் யூனிக்காக தெரியும். ஸோ வந்து இது வந்து நீங்கள் லைஃப் டைம் உங்களோட கூடவே வரப்போகுது இல்லையா. நீங்கள் என்ன தான் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாலுமே அந்த டேட்டு வந்து ஃபேட் தான் ஆகுமே தவிர கம்ப்ளீட்டாக அது வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டு போடணும். உங்களுடைய லைஃப் டைம் வரும்போது எப்போ நீங்கள் அதை பார்த்தாலுமே அது வந்துட்டு ஒரு நல்ல விதமாக தான் உங்களுக்கு, ஒரு பாசிட்டிவாக, ஒரு என்கரேஜிங்காக. நம்ம என்ன தான் வந்து சோர்ந்தே போனாலுமே அந்த டேட்டு பார்த்தோன்னே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் நமக்கு வந்து வரும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் டேட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் உங்களோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. இப்போ வந்து நீங்கள் டேட்டு இன்றைக்கி போட போகிறீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி யூ மஸ்ட் ப்ரிப்பேர்ட். ஓகே, இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய மனுஷங்களுடைய மூளை வந்து ஒரு குரங்கு மாதிரி அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஒன்று யோசிப்போம், நாளைக்கு வேறு ஒன்று யோசிப்போம், இன்றைக்கி வேணும்னு தோணும், நாளைக்கு வேணான்னு தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் ஆச்சு டைம் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த டிசைன் தான், இந்த லொக்கேஷனில் தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் ஸ்விங்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்மளுடைய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆனாலுமே இந்த 3 மந்த்ஸ் கேப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. கூகுளில் பார்த்து ஃபோட்டோஸ் ரெஃபர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணும்போது 3 மந்த்ஸ் கேப் வந்து கரெக்டாகவே இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போடும்போது இது வந்து சொன்ன மாதிரியே லைஃப் டைம் நம்மளோட கையிலே இருக்க போகுது, அண்ட் மேபி எந்த லொக்கேஷன்லேயே இருக்க போகுது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு போடுறதுன்னு ஆகிப்போச்சு, நல்ல ஒரு சர்டிஃபைடாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாட்டூ சென்டராக அவங்கக்கிட்ட நீங்கள் போய் தெரிஞ்சு அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் போடணும். பிகாஸ் நிறைய டேட்டூஸ் வந்துட்டு இப்போது நிறைய கடைகள் இருக்குது, நிறைய ஷாப்புகள்லாம் இருக்குது, ஆனால் அது வந்து சூப்பராக போடுவாங்களா எக்ஸ்பீரியன்ஸ்டாக அப்படின்னு சொன்னால் அது வந்து டவுட்டு தான். ஓகே, அதனால் கரெக்டாக சர்டிஃபைடான ஒரு டேட்டூ ஷாப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான டேட்டூ ஷாப் உங்களுக்கு போனாலே, அந்த கடைக்கு போனாலே உங்களுக்கு வந்து பார்த்தாலே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடையில் போய் போடுங்க. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னா, சீப் வெர்சஸ் எக்ஸ்பென்சிவ் டேட்டூ. ஸோ சீப் டேட்டூவில் வந்துட்டு நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கும், சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம், ரேட்டும் வந்து நமக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். பட் நீங்கள் டாட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய பட்ஜெட், 1500க்கு மேலே போட்டிங்க அண்ட் மேபி 2000-3000 இது எல்லாமே வந்து ரொம்பவே ஹை பட்ஜெட் தான். பட் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான டாட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சீக்கிரமாக ஃபேட் ஆகாது, அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த ஃபினிஷிங் அந்த ஷார்ப்னஸோட அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே கரெக்டாக கிடைக்கும். ஆனால் வேறஸ் இன் சீப் டாட்டூஸில் வந்து உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடைக்காது, கொஞ்ச நாளே அது வந்து ஃபேட் ஆகும், நினச்ச மாதிரி ஃபினிஷிங் வராது. இப்போ போர்ட்ரேட்டே நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் அந்தளவுக்கு அந்த ஷேடிங்ஸ்லாம் கரெக்டாகவே வராது. ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு பி அன் எக்ஸ்பென்சிவ் டாட்டூ. உங்களுடைய கெரியர் அப்படிங்கிற வந்து டாட்டூவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங். ஸோ வென்எவர் யூ சூஸ் டு வியர் அ டாட்டூ, நீங்கள் வந்து உங்களுடைய கெரியரை மைண்டில் வச்சுட்டு தான் உங்களுடைய டாட்டூ வந்து டிசைன் பண்ணும். ஏன்னா ஒரு சில கெரியர்ஸில் வந்துட்டு டாட்டூ போடுறது சுத்தமாகவே அலோட் கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து ஆர்மி, மெடிசன், இன்ஜினியர், அதுக்கப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸில் எல்லாமே வந்துட்டு டாட்டூ அப்படிங்கிறது சுத்தமாகவே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் ஆர்மி அந்த சைட்லலாம் போனீங்கன்னா அவங்கள வந்து செலக்ட் பண்ணும்போதே உங்களை வந்து டாட்டூ போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணி விட்டுவாங்க. அதே மாதிரி இஃப் சப்போஸ் யூஆர் அ டீச்சர், நீங்கள் டீச்சராக இருக்கும்போது இங்கே ஹேண்டில் டாட்டூ போட்டுட்டு போர்டில்லாம் எழுதும்போது என்னடா இது, ஏன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. டீச்சர்னால் இங்கே இப்படி தான் இருப்பாங்க, டாக்டர்னால் இங்கே இப்படி தான் இருப்பாங்க. இதே வந்து டாட்டூ ஒரு டாக்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐயோ இது என்னடா இவங்க நிஜமாகவே டாக்டரா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மைண்ட் வந்து யோசிக்க தோணும் இல்லையா. ஸோ இதனால் வந்துட்டு டாட்டூ போடும்போது பிளேஸ், எந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் நம்மளுடைய கெரியருக்கு வந்து இது செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் த 5th திங் என்ன அப்படின்னா, டாட்டோடைய லொக்கேஷன். இப்போ பசங்களுக்கு ஒரு சில லொக்கேஷன்ஸ் இருக்குது, கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு சில லொக்கேஷன்ஸ் இருக்குது. இதே வந்து பசங்க கேர்ள்ஸ்னால் வந்து என்னென்னா நெக்கில் போடுவாங்க, அதுக்கப்புறம் லோவர் ஹிப் பேக்கில் போடுவாங்க, ஆங்கிளில் போடுவாங்க, அண்ட் இதே மாதிரி ஃபிங்கர்ஸில் வந்து ரிங் மாதிரி போட்டுப்பாங்க இல்லையா. அண்ட் வேறஸ் பசங்க வந்து இந்த ஃபோர்ஆர்மில் பைசிப்ஸு, ட்ரைசிப்ஸு, அதுக்கப்புறம் அப்பர் பேக்கில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணும். இப்போ வந்து கேர்ள்ஸ் போடுற இடத்துல பாய்ஸ், பாய்ஸ் போடுற இடத்துல கேர்ள்ஸ் அப்படி போட்டால் அது வந்து டோட்டலாகவே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி டாட்டூவோடைய லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணும்.
இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஹைட் பண்ண முடியும். இப்போ வந்து ரிங்லெல்லாம் போட்டிங்க, ஃபேஸ்லெல்லாம் போட்டிங்க, நெக்லெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு வந்து ஹைட் பண்ண முடியாது. ஷர்ட் போட்டோ இல்லை ஷால் போட்டோ ஹைட் பண்ணிக்க முடியாது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, நீங்கள் வந்து முதுகில் டாட்டு போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம், பிகாஸ் ஷர்ட் ஃபுல் ஹேண்ட் போட்டால் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ த சிக்ஸ் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டாட்டு போடும்போது ஏதோ ஒரு டிசைன் ஏதோ ஒன்று ஏதோ தானோ அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ நீங்கள் போடும்போது அந்த டாட்டூவில் ஒரு மீனிங் இருக்கணும், ஒரு ஹிட்டன் மீனிங் வந்து எப்போவுமே இருக்கணும். நீங்கள் வந்து சும்மா டிசைன் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அப்படின்லாம் வந்து போடுறது ரொம்பவே தவறான செயல் இல்லையா? ஏன்னா அது வந்து லைஃப் லாங் நம்ம கூடவே வரப்போகுது. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்மளால் டக்குன்னு அதை வந்து பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஒரு புத்தர் படமோ இல்லை ஒரு சுவாமி விவேகானந்தர் படமோ இங்கே வந்து கையில எல்லாம் போடும்போது, ஸோ அவ்வளோ பேச போட போகிறதில்ல, ஒரு டவ், ஒரு புறா, சமாதான புறா இதெல்லாம் நம்ம கையில் போட்டிருந்தோம் அப்படின்னா பெரிய சண்டை நடக்கும்போது நம்ம கையை பார்க்கும்போது நம்ம வந்து அமைதியாக போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நமக்கு வந்து அது இன்டைரக்டாக நம்மளை வந்து அது ஒரு உணர்த்தணும். ஸோ இந்த மாதிரி டாட்டூஸ் நம்மளாம் போட்டோம் அப்படின்னா ஒரு அந்த நம்மளுடைய நெகட்டிவ் வைபை வந்து அதை எடுத்து போய் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொண்டு வரும். நம்ம வந்து எஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து அதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே அதை வந்து கொண்டு வரும். ஸோ லாஸ்ட் திங் என்ன அப்படின்னா, போஸ்ட் கேர் ரொட்டீன். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த போஸ்ட் கேர் ரொட்டீன் நம்ம செஞ்சால் தான் நம்ம கொடுத்துருக்கிற காசுக்கும் நம்ம அனுபவித்த வலிக்கும் அது ஒரு பெரிய ஒரு பலன் வந்து அளிக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்க் நீடில்ஸ் தானே குத்துவாங்க, அந்த நீடில் வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்குள்ளே நுழைஞ்சு செகண்ட் லேயருக்குள்ளே தான் இங்கே வந்து போய் பட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு போர்ட்ரேட்டாக ஒரு ட்ராயிங்காக ஒரு டாட்டூவாக நம்ம கையில் வருது. ஸோ செகண்ட் லேயர் அப்படின்னு போகும்போது சம்டைம்ஸ் அது வந்து தோலை பீல் பண்ணி தோலை வந்து குத்தி உள்ளே போகும்போது டாட்டு போட்டு முடிக்கிறப்போ அது வந்து ஒரு புண்ணு மாதிரி ஆகலாம், இல்லை சம்டைம்ஸ் ப்ளீட் ஆகலாம். மீன்ஸ் ப்ளீடிங் மீன்ஸ் ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக வந்து ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறத வந்து கரெக்டாக கேட்கணும். அவங்க வந்து ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, டாட்டு போடுற இடத்துலேருந்தே அவங்க வந்து ஒரு ஆயின்மெண்ட் தருவாங்க. அந்த ஆயின்மெண்ட்டை வாங்கி நீங்கள் டெய்லி ஒரு 3 times நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு போட்டு ஒரு 3 to 4 weeks கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் 1 month நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்திருந்தா தான் நம்மளுடைய டாட்டு வந்து பக்காவாக வரும். இந்த 1 month நம்மளுடைய டாட்டு வந்து ரொம்பவே பத்திரமாகவே பார்த்துக்கலாம். இந்த ஒரு டஸ்ட்டும் படக்கூடாது, ஸ்வெட் படக்கூடாது, தண்ணி படக்கூடாது, இதெல்லாமே மெயினாக சன்லைட் வந்து படவே கூடாது. அப்படி இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய டாட்டு ஃபேட் ஆகி அப்படி உசுன்னு போயிடும். என்ன தான் டாட்டு போடுறது ஒரு 70% இருந்தாலும் 30% வந்து ஆஃப்டர் கேர், சரியா? ஸோ ஆஃப்டர் கேர் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆயின்மெண்ட் தீர்ந்ததுக்கப்புறம் கோகோனட் ஆயில் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். டாட்டு போட்டு முடித்த உடனே உங்களை வந்து ஒரு கவரால் ரேப் பண்ணி தருவாங்க. இப்போ நீங்கள் கையில் போட்டிங்க அப்படின்னா கவர் வச்சு தருவாங்க, இந்த பேக்கில் போட்டிங்க, ஷோல்டரில் போட்டிங்க, இல்லை முதுகில் போட்டிங்க அப்படின்லாம் போட்டிங்க அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளுடைய ட்ரெஸ்ஸே வந்து ஹைட் ஆகிருக்கும், மறைச்சிக்கும். இது ஏன் அப்படின்னா டாட்டு போட்ட இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எந்த ஒரு டஸ்ட்டும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து சுற்றி தராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கவரை சுற்றி அந்த கவரை கழட்டி டஸ்ட்பினில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து மைல்டான வாட்டர்னால் ஜஸ்ட் நீங்கள் வந்து தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூனாலேயோ இல்லை ஒரு காட்டன்னாலேயோ உடனே மெதுவாக வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கொஞ்ச நாளில் வந்து என்னாகும் அப்படின்னா டாட்டூவில் இருந்து ஒரு லேயர் அந்த நீங்கள் இப்படி போட்டுக்கிங்கன்னா அந்த லேயர் வந்து தானாகவே உறிஞ்சி வர ஆரம்பிக்கும். இதை பார்த்து தயவுசெய்து யாரும் பயந்துடாதீங்க. சம்டைம்ஸ் அது வந்து ஃபேட் கூட ஆகலாம், பட் ஃபேடிங் அப்படிங்கிறது டெத் செல்ஸ் தான் வந்து வெளியே வருது. நீங்கள் வந்து லைட்டாக வருது, ஆரம்பம் வருது, இந்த மெஹந்தி மாதிரி ரெட் கோன்லாம் அப்படியே நம்ம உரிச்சு தானே எடுப்போம், நமக்கு அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லை. அதே மாதிரி டாட்டோ பண்ணிங்கன்னா அது வந்து டோட்டலாகவே ஃபேட் ஆகி போயிடும். ஸோ மேனுவலாகவே அதாவே சாரி நம்ம கைவிட்டு பண்ணக்கூடாது, அதாவே வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போனதுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பார்த்தா லைட்டாக ஃபேட் ஆன மாதிரி இருக்கும். ஒன்று என்னடா ஃபேட் ஆயிடுச்சு, நான் போட்ட டாட்டு வேஸ்ட் அப்படின்லாம் நினைக்க வேணாம். 45 days அதாவது 1.5 months கழித்து புது ஸ்கின் செல்ஸ் வந்துட்டு முளைக்கும். புது செல்ஸ் வந்துட்டு வரும்போது ஆக்டிவேட் ஆகும்போது அது வந்து சூப்பராகவே இருக்கும், நல்லாவே நல்ல ஃபினிஷிங்கோட நல்ல டார்க்காகவே இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டாட்டு போட்டால் பயங்கர இச்சிங் ஆகும். சொன்ன மாதிரி இந்த நீடில் வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்குள்ளே போய் செகண்ட் லேயருக்குள்ளே வந்து அதாவது ரொம்பவே இச்சிங்காக இருக்கும். இச்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி சொரிஞ்சோம் அப்படின்னா அவ்வளோதான் போச்சு, புண்ணும் ஆகிடும், இதுக்கப்புறம் அது ஃபேட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த இச்சிங் நம்ம இப்படி சொரியும் போது நம்மளே அறியாமல் அந்த தோல்லாம் வந்து உறிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக டேப் பண்ணி விடலாம். கொஞ்ச நாள் அப்படியே பொறுமையாக தான் இருக்கணும், பல்லை கடிச்சிட்டு என்னதான் வந்து சொரிஞ்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னாலுமே நம்ம வந்து டேப் பண்ணி தான் விடணும்.
ஸோ இது இல்லாமே தான் போஸ்ட் கேர். சொன்ன மாதிரி தேட்டர் வந்து 70%னாலுமே இந்த 30%ல தான் ஆஃப்டர் கேரில் தான் வந்து டோட்டல் ஃபினிஷிங்கே வந்து நமக்கு இருக்குது. ஸோ போடும்போது சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா எக்ஸ்பென்சிவாக போடுங்க, கரெக்டாக சர்டிஃபைடோட போடுங்க, அதே மாதிரி போட லொக்கேஷன் கரெக்டாக பார்த்து போடுங்க, அண்ட் மெயினான திங் அதில் வந்து ஒரு மீனிங்கோட போடுங்க. சும்மா ஏனா தோணும் அப்படிலாம் வேண்டாம், எனக்கு என் ஃப்ரெண்டு போட்டிருக்கா எனக்கு அதே டிசைன் தான் எனக்கு வேணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய வேலை யூனிக் இல்லையா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அண்ட் அதில் வந்து ஒரு ஹிடன் மீனிங்கோட போடுங்க. தட் பிரிங்ஸ் யூ பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி எல்லாம் இக்னோர் பண்ணலாம் பேபி. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் மீ ஷெரீஃப் ஃபார் மோர் வீடியோஸ். திஸ் இஸ் சரண் சாம்சன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.